வெல்கம் ஒரு சென்னை வழி. அதை பார்த்தீங்கன்னா வீடியோ போகிறது மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த ஐபிஎல் ஆரம்பத்துக்கு முன்னாடி இருந்து டீம் ப்ரெடிக்ஷன்ல இருந்து அப்புறம் ஒவ்வொரு மேட்சுக்கு என்னென்ன ரிவ்யூ எல்லாமே பண்ணோம். அதுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம், ஒரு சில பேர் நீ தான் பண்ணி அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம சேனலை பார்த்தா தெரியும் ஒவ்வொரு மேட்ச் மேக்ஸிமம் மேட்ச்சுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். நம்ம டைம் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு சரி விடுங்க, அந்த மேட்ச்சுக்குள்ளே போவோம். ஐபிஎல் சக்சஸ்ஃபுல்லாக 56 மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. ஐபிஎல் 2019 லீக் மேட்ச் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. டாப் 4 எந்த டீம் தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோ கேண்ட்லேயும் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி கடைசி லீக் மேட்ச் மும்பை வர்சஸ் கொல்கத்தா, அந்த மேட்சை பற்றி கொஞ்சம் சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் பேசிடுவோம். இந்த மேட்ச் ஜெயிச்சா மும்பை ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போகலாம், கேகேஆர் ஜெயிச்சிருந்துச்சுன்னா நம்பர் 4 பொசிஷனுக்கு வரலாம், எஸ்ஆர்எஸ் வெளியில் போயிருக்கும். இப்படிப்பட்ட ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச், எந்த சப்ப மேட்ச்லாம் கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் தான். அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அந்த 14.4 ஓவரில் ஜெயிச்சா தான் அந்த டாப் 2 தக்க வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களும் அருமையாக நண்டு என்னதான் சிஎஸ்கே மேட்ச் லூஸ் ஆயிருந்தாலும் எங்கே என்ன வேணுமோ அவங்களுக்கு அதை பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மேட்ச் வருமே கேகேஆர் மும்பைக்கு ரெண்டு பேருக்கு முக்கியமான மேட்ச் நல்லா ஆடினோம்னு இது பார்த்தா கேகேஆர்கிட்ட ஒரு என்னமோ உண்மையுமே கமெண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, நம்ம பார்த்தாவே கண் கூட தெரிஞ்சுங்க அந்த டீமுக்குள்ளே ஏதாவது மிகப்பெரிய பிரச்சனை போயிருக்குது. ஒருவேளை ரசல் சொன்ன கமெண்ட்ஸாக இருக்குதா, இல்லை கார்த்திக் போன மேட்ச் ரொம்ப அக்ரஷனாக இருந்தார் அப்பயே அந்த அக்ரஷன் அப்பயே நம்ம நோட் பண்ணாங்க கண்டிப்பாக டீமுக்குள்ளே தான் பிரச்சனைன்ட்டு. அது இன்றைக்கி தெளிவாக எடுத்து காமிச்சிருக்கு, எல்லாம் பார்த்தா தெரியும். ஒரு இன்டென்ஸாக இல்லை பேட்டிங்லையும் சரி, ஒரு ஃபீல்டிங்கில் பவுலிங்கில் யார் யாருக்குமே பேசலை. மேஸ் கார்த்திக் ஸ்ட்ரெயிட்டாக கம்யூனிகேஷன் பண்ண ஃபீல்டிங் அப்போ நின்று மூலியமாக தான் கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. இவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு நல்ல டீமுக்கு இப்படி ஏற்பட ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க குவாலிஃபை ஆயிடுவாங்க எல்லாருமே நம்பிட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த 6 தொடர்ந்து லூஸ் ஆனால டீமுக்குள்ளே ஒரு சில ப்ராப்ளம் நடந்து இப்போ வெளியில் போயிருக்காங்க. இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா மும்பை வந்து டாப்பில் வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 10-9 பேர் வரமாட்டாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா குவாலிஃபை ஆனால் ஆக சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா 2000 மேக்ஸிமம் வரலாம் அப்படின்னு. ஏன்னா சென்னை போன ஸ்பீடு அப்படி அந்த அளவுக்கு பிக்கப் படுத்து ஃபஸ்ட்டு 10 மேட்ச் அடிச்சு நவுத்திட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையை கீழே தள்ளிட்டு மும்பை டாப்பில் போயிருக்காங்க. குவாலிஃபைன 4 டீம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மும்பை, 2 சென்னை, 3 டெல்லி, 4 எஸ்ஆர்ஹெச். எஸ்ஆர்ஹெச்சுக்கு செம்ம லக்குங்க, கிட்டத்தட்ட இந்த 12 வருஷம் ஐபிஎல்ல இல்லாத ஒரு லக்கு அவங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 12 எந்த ஒரு டீமும் இத்தனை வருடங்களாக குவாலிஃபை ஆனதே கிடையாது, இது உண்மை. அவங்களுக்கு ஏதோ ஒரு இலக்கு இருக்குது. இதுக்கான முக்கியமான காரணமாக என்னென்ன நம்ம நெட்ஒர்க்கில் நம்ம இத்தனை வருஷம் ஐபிஎல் பார்க்குறவங்க சொல்கிறோம்னா 3 டீம் 18 எடுக்கிறதும் இதுதான் முதல் முறைன்னு கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். 3 டீம் 18 எடுக்கிறதும் கீழே ஆர்சிஎம் ஒரு டீம் மேக்ஸிமம் மேட்ச் தோத்ததும் இத்தனை 3 டீம் வந்து 12 எடுத்ததும் இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சனால ஒன்று தான் இந்த 12 எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபை வராங்க. இனிவே குவாலிஃபைடான வாழ்த்துக்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் 2012 அப்புறம் ஒரு பிளே ஆஃபுக்கு ஒரு ஸ்டேஜ் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. உண்மையிலுமே டெஸ்பிரேட்டாக ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு இந்தியன் ஃபேன் ஐபிஎல் ஃபேனாக இருந்தால் மற்ற 3 டீமே ஐபிஎல் கப் ஏற்கனவே அடிச்சிருக்கனால டெல்லி ஜெயிக்கணும்னா ஒரு காமன் ஆடியன்ஸால் டீம் வெளியில் போன டீம் இருக்காங்க அவங்களோட ஃபேன்ஸ்லாம் ஆசைப்பட்றாங்க. நம்மளோட தாட்டும் ஒரு பக்கம் உருத்தாமல் இல்லைங்க, அவங்க தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. செகண்ட் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்டவுட்லி அவங்களாம் வெளியில் போகவே மாட்டாங்க எல்லா சீசன் வர மாதிரி. அவங்களோட பொசிஷன் பேசவே தேவையில்ல, ஏன்னா அவங்க எப்படி உள்ளே இருப்பாங்கன்னு டிஃபால்ட்டாக எழுதி வச்ச மாதிரி தான் அவங்க உள்ளே எப்படி வந்துடுறாங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி. டீம் தான் மேட்ரு, தோனி ஒரு மாஸ்டர் மைண்ட் வந்து அத்தனை பிளேயர் வந்து என்னென்ன வாங்கணுமோ அதை மட்டும் வாங்கிக்கிறாங்க. மிகப்பெரிய ஸ்டார் பிளேயர் பெருசாக எதுவுமே இல்லைங்க மற்ற டீம். இந்த 4 டீமே பாருங்கள், ஒரு சில ஒரு டீமுக்கு 3-4 பிளேயர் இருப்பாங்க, ஆனால் சென்னையில் மட்டும் தோனி ஒன்று தான் பெரிய பிளேயராக இருந்திருக்காரு. ரெய்னா இருக்காரு, ஆனால் பழைய ரெய்னா இல்லாதனால நான் சொல்ல என்ன ஃபேன்ஸ் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் டேபிள் டாப்பர் மும்பை இந்தியன்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாக டேபிள் டாப்லாம் வருவாங்கன்னு நம்மளும் நினச்சி பார்க்குறீங்க, ஆனால் வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான வின்னு, 9 மேட்ச் பட்டாசம் ஆடி இருக்காங்க, அதான் சொல்ல முடியும். ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸ் தான். போன மேட்ச் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பேட்டி கொடுத்துருப்பாரு, மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு பிளேயர் ரெண்டு பிளேயர் நம்பி இல்லை, ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னா அதே ஒரு சில பேர் ஓட்டியிருந்தாங்க. எல்லா டீமும் டீம் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க, இண்டிவிஜுவலாக யாராலையும் ஜெயிச்சு கொடுக்க முடியாது. அதுதான் கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் டீம் பெர்ஃபார்மன்ஸ் தான். அதை புரிஞ்சுக்கணும், அதை புரியாமல் ஒரு சிலர் ஓட்டுறாங்க, மேபி அவங்க புரியிற காலம் வரும், பார்ப்போம். ரொம்ப அழகாக மேட்ச் செட் ஆகிருக்குது. குவாலிஃபயர் 1 7 அதாவது 4 நினைக்கிறேன் வந்து சென்னையிலேருந்து வருது. சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம், மும்பை சென்னை, வெஸ்ட் ரிவால்ரி, ஐபிஎல்ல பயங்கர மேட்சாக இருக்குங்க. அதோட அந்த என்ன பில்டப் கொடுக்கும்போது அது மட்டும் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மேட்ச் பார்க்கல அந்த கரெக்ட் கிட்டத்தட்ட 11:30 வரைக்கும், ஏன்னா 7:30 அதனால 11:30 முடிக்கிறேன். ரொம்ப நல்லாவே இருக்கும், ரொம்ப க்ளோஸ் மேட்ச் இருக்குன்னு நம்ம ஆசைப்பட்றோம்.
சென்னை பிச்சு டர்னிங் ட்ராக்காக போட்டு குவாலிஃபயர் ஒன்றை வந்து மோசம் பண்ணிடுறாங்க முக்கியமான மேட்சை. ஏன்னா சென்னைக்கு அதான் சாதகமாக இருக்குன்னு போட வாய்ப்பு இருக்குது, அதான் உண்மை. ஆனால் அதுக்கும் சேலஞ்ச் மும்பை வச்சுருக்காங்க நல்ல ஸ்பின்னர்ஸு. மார்க்கெண்டே கூட உள்ளே எடுத்துகிட்டு வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்குனால ரெண்டு அருமையான செட்டில்டு சைடு விளையாட போகிறாங்க. பயங்கரமான ட்ரீட் நமக்கு காத்திருக்குது. இன்னும் பண்ண மாட்டாங்க, ஸ்டேடியத்தை பார்க்குறோம், பார்க்கட்டும், வீட்டில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். அழகான ஒரு மேட்ச் டியூஸ்டே வந்து சூப்பராக போக போகுது. அதுக்கு வந்து 100% நம்ம எல்லாருமே கேரண்டி. பார்ப்போம். ரெண்டு எலிமினேட் வந்து டிசிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் பார்ப்போம். அதை டிசி தான் ஜெயிக்கணும். நம்மளோட ப்ரெடிக்ஷன் நம்ம ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி நடக்க மாட்டேங்குது. அந்த டேயில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுறாங்க. இனிவே உங்கள் எல்லா ஆதரவுக்கும் நன்றி. இந்த ஐபிஎல் எல்லா வீடியோக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. பெருசாக ரீச் ஆகணும்னாலும் நம்ம முதல் முறையாக அதை ட்ரை பண்ணோம், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்ப்போம், வரும் ஐபிஎல்லையும் தொடர்ந்து பண்ண நம்ம கண்டிப்பாக முயற்சி எடுப்போம். தேங்க்ஸ்.